ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திரை திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் விஸ்மி அவர்கள், வணக்கம். வணக்கம் சார். உங்களுக்கு தொடர்ச்சியாக அந்த 2-3 நாட்களாக நடைபெறுகிற விஷயம் தெரியும். அமித்ஷா வந்து இந்தி நமது அலுவல் மொழி, தேசிய மொழி என்று சொன்னவுடன் அதை எப்படி நாங்கள் இணைப்பு மொழியாக பயன்படுத்த முடியும் தமிழ்நாட்டிலிருந்து எதிர்குரல் வந்தது. அதற்கு பிறகு உத்தரப்பிரதேச அமைச்சர் ஒருவர் இந்தி தெரியலனா நாட்டை விட்டு போங்க அப்படின்னது, அதுக்கும் கடுமையான எதிர்வினை தமிழ்நாடு காமிச்சிச்சு. அதுக்கப்புறம் அஜய் தேவ்கனுக்கும் கிச்சா சுதீப்புக்கும் நடந்த விவாதமும் எல்லாருக்கும் தெரியும். அது குறித்து கூட நீங்களே கூட பேசியிருந்தீங்க. இப்போ இந்த நிலையில் இப்போ தமிழ்நாட்டில் வந்து யாருமே இந்திக்கு ஆதரவாக பேசாத ஒரு சூழல் இருக்கின்ற நிலையில் சுஹாசினி போன்றவர்கள் ஏன் வாலண்டியராக வந்து வண்டியில் ஏறுற மாதிரி இந்தி பேசுகிறவங்களாம் நல்லவங்களாக இருப்பாங்க, அந்த நல்லவங்களோட நீங்கள் பழகணுன்னா நீங்கள் இந்தி தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்கன்னா, இது எப்படி ஏதோ போகிற போக்கில் சொன்ன கருத்தா இல்லை இதுக்கு பின்னாலே ஒரு அரசியல் இருக்கா, இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? தமிழ்நாடே எதிர்பார்க்கும் போது இப்படி ஒரு கருத்தை அவங்க சொல்லணும்னு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நிச்சயமா இது தற்செயலாக நடந்த விஷயம்லாம் கிடையாது. இப்படி ஒரு கருத்து வந்து அவர்களுடைய மண்டைக்குள் காலம் காலமாக இருந்துகிட்டு இருக்கு. என்னன்னா மைக்கு இன்றைக்கு நீட்டப்பட்டதால் அந்த கருத்தை வந்து இன்னைக்கு அவங்க சொல்றாங்க. இது ஒரு மாசத்துக்கு முன்ன அந்த மைக்கை நீட்டிருந்தா அன்னைக்கு அதை அவங்க சொல்லியிருப்பாங்க. என்னன்னா இந்த கருத்து அவர்களுக்கு வந்து உடன்பாடான ஒரு கருத்தாக அவர்கள் அவர்களுடைய மண்டைக்குள் பல காலமாகவே இருக்கு. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு அவர் வந்து இப்படி பேசியிருக்காரு. சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கு, அதாவது அந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு பெரிய விவாதம் நடந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் சுகாசினி இப்படி ஒரு கருத்தை சொல்றாரு அப்படின்னா அது எப்படி ஒரு தற்செயலா இருக்கும்? ஸோ தன்னுடைய கருத்து அவரு சார்ந்த இனத்துக்கு அல்லது அவருடைய கொள்கையை வழிமொழிகிறவர்கள் கிட்ட போய் சேரணும், அது இன்னும் பல பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோட தான் இந்த கருத்தையே அவரு சொல்லியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன பெரிய வருத்தம் அப்படின்னா, ஏன்னா சுகாசினி இப்படி ஒரு கருத்தை சொன்னதில் எனக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை, ஆனா எனக்கு வந்து ஒரு வருத்தமும் கோபமும் இருக்கு. அதை நான் இந்த நேரத்துல சொல்லித்தான் ஆகணும். என்னன்னா ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுகிறவர்கள் நல்லவங்க, இன்னொரு குறிப்பிட்ட மொழி பேசுறவங்க கெட்டவங்க அப்படின்லாம் எதையுமே பொதுமைப்படுத்த முடியாது. இப்போ உதாரணத்துக்கு தமிழ் பேசுகிறவர்கள்லாம் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லுவதே ஒரு மிகப்பெரிய அபத்தம். என்னன்னா அண்ணாமலையும் தமிழ் தான் பேசுறாரு, ஹெச் ராஜாவும் தமிழ் தான் பேசுறாரு, வானதி சீனிவாசனும் தமிழ் தான் பேசுறாங்க. அதனால தமிழ் பேசுகிறவர்கள்லாம் நல்லவங்க அப்படிலாம் நம்ம முட்டாள்தனமா சொல்லிட முடியாது. அதே மாதிரி தான் ஹிந்தி பேசுகிறவர்கள்லாம் நல்லவங்க, அவங்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கு நீங்கள் வந்து ஹிந்தியை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு முட்டாள்தனமான வாதம்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிந்தி பேசுகிறவர்களிலும் நல்லவங்க இருக்காங்க, அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம ஹிந்தி கற்றுக்கலாங்கிற மாதிரி கருத்து சொல்லியிருந்தா அந்த கருத்தை வந்து நாம் நிச்சயமாக ஏற்கலாம். என்ன காரணம்னா ஹிந்தி பேசுகிறவங்களும் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க, அந்த மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க, அவங்களோட நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கற்றுக்கலாமேன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஹிந்தி பேசுகிறவர்கள்லாம் நல்லவர்கள் அப்படின்னா இப்போ மோடியும் அமித்ஷாவும் நல்லவர்களா? அவங்க ஹிந்தியை தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எவ்வளோ ஒரு விஷமத்தனமான கருத்து இது வந்து பார்த்தீங்கன்னா, வாய்த்தவரி வந்ததாகவோ அல்லது பார்த்தீங்கன்னா திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் ஒரு 4-5 மைக்கை நீட்டிட்டாங்க, அதனால பதட்டத்தில் என்ன பேசுறதுன்னே தெரியாமல் பேசிட்டார் அப்படின்லாம் நம்ம நிச்சயமாக சப்பக்கட்டு கட்ட முடியாது. இது வந்து திட்டமிட்டு சுகாசினி பேசிய கருத்து தான் இது. ஆனால் சுகாசினியெல்லாம் ஒரு விஷயத்தை யோசிக்கணும், என்னன்னா சாதாரண சுகாசினியை இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நடிகையாக அவர் வந்து உச்சத்தில் உட்கார வைத்தது இந்த தமிழ் மக்கள் தான். இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு விரோதமான ஒரு விஷயத்தை இந்த பாஜக என்கிற ஒரு இந்துத்துவ அரசு எடுத்துட்டு வரும்போது இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் பின்னால் நிற்க வேண்டிய ஆட்கள் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து ஏதோ ஒரு லாபத்துக்காக பாஜக பக்கம் நிற்கிறத வந்து நிச்சயமாக ஏற்க முடியலை அப்படிங்கிறத விட சகிக்க முடியல, அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ இவர்களெல்லாம் சொல்கிறாங்க எந்த கருத்து சொன்னாலும் நீ இந்தியாவை விட்டு போயிடு, பாகிஸ்தானுக்கு போயிடுங்கிற மாதிரி இந்த சங்கிகள்லாம் பேசிட்டு இருக்காங்க. உண்மையில் தமிழ்நாட்டை விட்டு போக வேண்டியது இந்த சுஹாசினிகளும் கங்கை அமரன்களும் தான். அதாவது நீங்க ஒன்று சொல்றீங்க, தமிழ் தமிழர் அவங்க பக்கம் நிக்கலைங்கிறது வேற விஷயம். தொடக்கத்தில் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அவர்களுடைய இனம், அதாவது அவர்கள் எப்போதுமே சுஹாசினி மணிரத்னம் போன்ற அந்த வகையராக்கள் தமிழோடும் தமிழர்களோடும் தமிழ் மண்ணோடும் இந்த கரிசல் நிலத்தோடும் எப்போதும் அவங்க தங்களை தொடர்புபடுத்திக்கிட்டதும் இல்லை. இதை நம்ம இன்னும் இதை இதுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் ஐயோ நம்ம வீட்டுக்கு ஒரு பாதிப்பு வருதுங்கிற மாதிரியான ஃபீலிங் அவங்களுக்கு என்றைக்குமே வந்ததே இல்லை, அப்படிதானே? நிச்சயமா இதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இருந்தாலும் எனக்கு சற்றுன்னு ஞாபகத்துக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா மாலன்
அப்புறம் கிழக்கு பதிப்பகம் பத்ரி சேஷாத்ரி போன்ற ரெண்டு மூணு பேர் என்னன்னா பிரஸ் கிளப்புக்கே போய் அந்த பாஜக ஆதரவை வந்து அவங்க பகிரங்கமாக தெரிவிக்கிறாங்க. மக்கள் வந்து பாஜகவுக்கு வாக்களிக்கணும், ஏன் வாக்களிக்கணும் அப்படின்னு இவர்கள் எல்லாம் வந்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. மாலன் வந்து ஒரு வலதுசாரி சிந்தனையாளர், அவர் ஒரு இந்துத்துவ சித்தாந்தத்தின் மீது நம்பிக்கை கொண்டவராக இருந்தாலும் தமிழ் மக்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நுணுக்கமாக வந்து அவரை பார்த்து தள்ளியெல்லாம் வைக்கவே இல்லை. மாலன் வந்து ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் என்ற வகையில் அவரை வந்து இந்த தமிழ் மக்கள்லாம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் நானெல்லாம் கூட ஆரம்பத்தில் மாலனின் எழுத்துக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகனாக நான் இருந்திருக்கேன். நான் வந்து ஒரு மிக மிக குறைவான ஒரு ஊதியம் பெற்றிருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஜனகணங்கிற புக்கு, ஜனகணமன புக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பணம் அனுப்பி அந்த விபிபியில் அவருடைய புக்கை வாங்கி அந்த புத்தகத்தை அங்கே போஸ்ட்மேன் கொடுத்து அதை வாங்கி பிரித்து போஸ்ட் ஆஃபீஸ் வாசல்லே உட்காந்து முழு புத்தகத்தையும் படித்து முடிச்சுட்டு தான் நான் அங்கேருந்தே நகர்ந்து போனேன். ஸோ அந்த அளவுக்கு இவர்களுடைய அரசியல் பற்றியெல்லாம் நம்ம ஆராயாமல் அவருடைய எழுத்துக்கு மட்டுமே நாம் ஒரு மிகப்பெரிய அபிமானியாக இருந்திருக்கோம். இவரை போன்ற பலரும் இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து பத்ரி சேஷாத்ரி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த பதிப்புத்துறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஒரு நலிவுற்று மிக ஒரு மோசமான நிலையில் இருந்தது. இந்த தமிழ் புத்தகங்களை கையில் எடுத்தாலே ரெண்டு பக்கம் புரட்டுறதுக்குள்ள ரெண்டு பேப்பர் கிழிஞ்சிரும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மலிவான பேப்பரில் ஒரு மலிவான தயாரிப்பில் தான் பெரும்பாலான புத்தகங்கள்லாம் இருக்கும். அந்த நேரத்தில் வெளிநாட்டு பதிப்பகங்களுக்கு இணையாக அந்த கிழக்கு பதிப்பகம் மூலமாக பல புத்தகங்களை வந்து அவர் பப்ளிஷ் பண்ணி ஒரு பதிப்புத்துறைக்கே வந்து ஒரு புது ரத்தம் பாய்ச்சிய ஒரு கேரக்டர் வந்து பத்ரி சேஷாத்ரி. அவரையும் கூட பார்த்தீங்கன்னா இப்போ மாலன் மாதிரி அடடா இவர் பதிப்புத்துறையில் இந்த மாதிரி புரட்சியெல்லாம் பண்ணாருன்னு வியந்ததெல்லாம் உண்டு. பார்த்தா அவங்களுடைய மண்டைக்குள் இருந்தது பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் தான். அது வந்து ஒரு சரியான நேரத்தில், அதாவது அவர்களுடைய பார்வையில் சரியான நேரத்தில் வெளிப்பட்டு பிரஸ் கிளப்பில் போய் உட்காந்து தங்களுடைய பாஜக அபிமானத்தை வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இவர்கள் எந்த காலத்திலும் தமிழ் மக்களுடைய நலன் தமிழ்நாட்டினுடைய நலன் அப்படின்னு பார்க்கறதே இல்லை. அவர்கள் மதம் சார்ந்த அந்த இந்துத்துவ சித்தாந்தம் சார்ந்து தான் அவங்க சிந்திப்பவர்களாக இருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு சுஹாசினியுடைய கருத்து. ஸோ இது இன்னும் கூட இவரை போன்றவர்களை வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தங்களுடைய ஒரிஜினல் முகத்தை வந்து நிச்சயமா காட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அவர்களுடைய உண்மையான கொள்கைங்கிறது பாஜகவின் கொள்கையிலிருந்து விலகியது கிடையாது. என்ன சொல்ல போனால் சிறுபான்மை மக்கள் எதிர்ப்பு, தமிழ் எதிர்ப்பு, இந்தி திணிப்பு, சமஸ்கிருத ஆதரவு, அவர்களுடைய அகண்ட பாரத கனவு, இது எல்லாவற்றிலும் சுஹாசினி மணிரத்னம் போன்றவங்களுக்கு உடன்பாடு இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த அளவுக்கு கோரமாக முகத்தை காமிச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா. என்னன்னா இது அவங்க வந்து பட்டவர்த்தனமாக அதை காட்டும் போது இப்போ நம்மை போன்ற ஒரு மாறுபட்ட சிந்தனை உள்ளவர்களுடைய வெறுப்புக்கு வந்து ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் தொடர்ச்சியாக ஒரு கடுமையான விமர்சனங்களை கூட அவங்க சந்திக்க வேணும். ஸோ இந்த மாதிரியாக மொத்தமாக அந்த முகத்தை காட்டும் போது பார்த்திங்கன்னா அது தொழில் ரீதியாகவே அவர்களுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நேரம் கிடைக்கும் போது அந்த சித்தாந்தத்தை வந்து அப்படி வெளிப்படுத்துறது, அப்படி இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி என்னன்னு தங்களுடைய கருத்தை வந்து அப்படி மக்கள் மீது திணிக்கிறது, இதை வந்து ரொம்ப திட்டமிட்டு சாதுரியமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இவ்வளவு நாள் நம்ம இதையெல்லாம் பொருட்படுத்தாம இருந்துட்டாங்க, இனிமே இவர்களை மட்டும் நாம் வந்து ஒரு பூத கண்ணாடியை வச்சு கவனிக்கணும், பார்க்கணும். இவர்களுடைய ஒவ்வொரு செயலையுமே நம்ம வந்து கவனிக்கணுங்கிறத விட கண்காணிக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதற்கான கண்காணிப்பதோடு அல்லாமல் அதற்கான பதிலடியை நாம் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த தேவை வந்து இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. ஹரியானாவில் பிறந்த ஒரு பின்னணி பாடகர் அவர் சொல்கிறாரு, இந்தி என்னுடைய தாய்மொழி தான், ஆனால் அதுக்காக எதுக்கு இந்தியாவில் உள்ள எல்லாரும் இந்தி எதுக்கு படிக்கணும், அவங்கவுங்க தாய்மொழியை படிச்சுட்டு போகிறாங்க, உலகம் முழுவதும் இணைக்கிறதுக்கு ஆங்கிலத்தை படிச்சுட்டு போகிறாங்க, ஏன் இந்தியை திணிக்கணும், இந்தியை திணிக்கணும்னு சொல்லாதீங்கன்னு ஒரு ஹரியானாவில் பிறந்த இந்தி தாய்மொழி கொண்டவர் பேசுகிறாரு. சோனு நிகாம் சொல்லியிருக்காரு. ஆமாம், சோனு நிகாம் வந்து சொல்லியிருக்கிறாரு. நான் கூட முதல்ல அவர் ஏதோ ஒரு சவுத் இந்தியனாக இருப்பார் போல தான் நினச்சேன். அப்புறம் பேப்பரில் பார்க்கும்போது ஹரியானா மாநிலம்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அப்போ ஒரு இந்தி மாநிலத்தில் பிறந்திருந்தா கூட ஒரு நேர்மையுடன் சிந்திக்கின்ற ஒருவர் வந்து நம்ம தாய்மொழியை மற்றவனு படிக்கணும்னு நினைக்கிறது ஒரு அராஜகம் அப்படிங்கிற ஒரு நாகரிகத்தோடு அவர் பதிவு செய்கிறாரு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம மொழியில் பேசி நடித்து நம்மக்கிட்ட மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இந்தி படிங்க, இந்தி பேசுகிறவங்களாம் நல்லவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி அவங்களுக்கு மனது வருதுன்னு கூட தெரியல. இதை மக்கள் எதிர்ப்பாங்கன்னு தெரிஞ்சால் கூட அவங்களுக்கு அந்த உணர்வு வரமாட்டேங்குது. ஆமா, ரொம்ப ரொம்ப இயல்பா அந்த கருத்தை அவங்க சொல்றாங்க. அதாவது மோடியும் இந்தி பேசுறவர் தான், அமித்ஷாவும் இந்தி பேசுறவர் தான், ஆர்எஸ்எஸ் தலைவரும் இந்தி பேசுறவர் தான், விஹெச்பி தலைவரும் இந்தி பேசுறவர் தான்,
இவ்வளவு தெரிஞ்சும் இந்தி பேசுகிறவர்கள் நல்லவர்கள் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்றாருப்பாங்க. அது எப்பேற்பட்ட ஒரு விஷமத்தனமான கருத்து அது. இப்ப சுஹாசினி மீது அபிமானம் உள்ள ஒரு முட்டாள் ரசிகர் இதை கேட்கிறான் அப்படின்னா அவன் என்ன நினைப்பான், அடடா சுஹாசினி சொல்றாங்கன்னா கரெக்டா தான் இருக்கும், சுஹாசினி நமக்கு பிடிச்ச நடிகை, அதெல்லாம் மணிரத்னத்தின் மனைவி, அப்ப இவங்க கரெக்டா தான் சொல்லுவாங்க அப்படின்னு அந்த கருத்தில் அவன் உடன்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப இது எவ்வளவு பெரிய தவறான ஒரு கருத்து. இன்னொன்னு, உங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை உங்களோட நீங்க வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய விவாதமா போயிட்டு இருக்கும் போது இவங்க இன்னொன்னா இவங்க போனது ஒரு நகைக்கடையினுடைய நகைக்கடையை விளம்பரப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி. இவங்க நினைத்திருந்தால் சார் இந்த விழாவுக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வி இங்க கேட்க வேணாம்னு அதை தவிர்த்திருக்கலாம், அல்லது என்னன்னு இந்த கருத்து நிச்சயமா ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தும்னு எனக்கு அது நோ கமெண்ட்ஸ் போயிருக்கலாம். ஆனா அதை தாண்டி இந்த கேள்விக்கு தாண்டா நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேங்கிற மாதிரி அவங்க பேரார்வத்தோட பதில் சொல்லும் போதே பாத்தீங்கன்னா இது திட்டமிட்டு இவங்க இப்படி ஒரு கருத்தை வந்து இந்த மேடையில பயன்படுத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு இருந்தது. ஆனால் இப்போ கமலஹாசனை பற்றி அதுக்கப்புறம் பேசலாம். இப்போ இவங்களுடைய சாருஹாசனை பற்றி குறிப்பிடும்போது அவர் கொஞ்சம் இடதுசாரி, கொஞ்சம் முற்போக்கானவர் அப்படிங்கிற ஒரு பார்வை தோற்றம் இருக்கே. நிச்சயமா சாருஹாசன் வந்து இடதுசாரி தான், அவர் வந்து ஒரு முற்போக்கான சிந்தனை உள்ளவர் தான், அதுக்கு வந்து மாற்றமே இல்லை. ஸோ சாருஹாசன் அப்படிப்பட்டவருங்கிறதுனால அவருடைய மகளும் அவர் போலவே இருப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதை விட இன்னொரு தகவலையும் நம்ம இந்த நேரத்தில் சொல்லலாம். சுஹாசினியுடைய மகன் நந்தன், அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, அவர் பாத்தீங்கன்னா அவர் தாத்தாவை போலவே இடதுசாரி கொள்கையின் மீது பற்று கொண்டவர். அவர் வந்து புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அவருடைய பெரும்பாலான நேரங்களை கட்சி ஆபீஸ்லயே செலவிடுகிற அளவுக்கு அவர் பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களின் மீது மிகப்பெரிய ஈடுபாடும் ஆர்வம் கொண்ட ஒரு இளைஞரா அவர் இருக்காரு. அதனால சுஹாசினி வயிற்றில் பிறந்ததாலேயே நம்ம அவர் மீது ஒரு இந்துத்துவ முத்திரையால நம்ம குத்திட முடியாது. அதே மாதிரி சுஹாசினியை பெற்றதாலேயே சாருஹாசனை நம்ம சந்தேகப்பட்ட முடியாது. அவர் நிச்சயமாக இடதுசாரி சிந்தனை உள்ளவர் தான். சுஹாசினியின் மகனும் இந்த இடதுசாரி சிந்தனை உள்ளவர் தான். நடுவுல மையமா இருக்கிற சுஹாசினி தான் இங்க பெரிய பிரச்சனையா மாறி இருக்காரு. மையம்னு சொல்லிட்டு முக்கியமான நபரை கடந்து போறீங்க நீங்க. ஏன்னா அவரும் இன்னொரு சுஹாசினி தானே. அவரிடம் நாத்தியத்தை தெளிவா பேச மாட்டாரு. பெரியாரிசம்ங்குவாரு, ஆனா வந்து இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசுவாரு. காவேரி முல்லை பெரியாரில் தமிழர்களுக்கு ஆதரவாக பேச மாட்டாரு. சங்கராச்சாரியாருக்கு எதிர்க்கிறீங்களான்னு கேட்டால் ஆதரவு தெரிவிப்பாரு. ஸோ அவர்கிட்டயே அந்த மனநிலை உண்டு இல்லைங்களா? கமலஹாசன் சுஹாசினியுடைய இன்றைய பேச்சில் கூட அந்த கமல்ஹாசனுடைய பாதிப்பு இருந்திருக்கலாம். இவருடைய அப்பா சாருஹாசனாக இருந்தாலும் இவர் கமலின் பால், அவருடைய அந்த அவருடைய செயல்பாடுகளின் பால் ஈர்க்கப்பட்டு இவர் கூட இந்த மாதிரி மாறுவதற்கு வந்து ஒரு காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன இருக்கலாம். சரி, இப்போ நீங்க இப்போ இதே கான்செப்டுக்குள்ள நான் கங்கை அமரனுக்கு வரேன். கங்கை அமரன் ஒரு பச்சை தமிழன். நீங்க சொல்ற மாதிரி இந்த சனாதனத்தோடு தொடர்புடைய அந்த நீங்க சொல்றம் இருக்கு. கங்கை அமரன் வந்து பச்சை தமிழனாக ஒரு காலத்தில் இருந்தாரு, இப்ப பச்சை துரோகி தமிழன் ஆகிவிட்டார். அதை நான் உங்க குறிப்பிட விரும்புறேன், நீங்க கேள்வியை கேளுங்க. இல்ல, நீங்க சொல்ற கான்செப்ட் எனக்கு புரியுது. இப்ப சுஹாசினி நீங்க தொடக்கத்திலே சொன்னீங்க, அந்த அந்த சமூகம், அந்த மக்கள் தொடர்ந்து இந்த மாதிரி தமிழர்களுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. அவங்க நமக்கு தமிழுக்கு ஒன்று பிரச்சனைனா துடிக்க மாட்டாங்க. அவங்க எப்பவுமே வந்து டெல்லியோட தொடர்புடையவங்களாக ஏக இந்திய சிந்தனையுடன் இருக்கக்கூடியவங்க, அகண்ட பாரதத்தை ஏற்றுக்கொள்பவங்க, என்னதான் முற்போக்கு வேஷம் போட்டாலும் உள்ளுக்குள்ளே அவங்க ஒரு இந்துத்துவாவாக இருப்பாங்க அப்படிங்கிறத ஆதாரத்தோடையே நீங்கள் சொல்லிட்டீங்க. அதுக்கு வேறு சில ஆளுமைகளையும் தொடர்புபடுத்தி கூட நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ கங்கை அமரன் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்களுடைய சமூகம் கிடையாது, இவங்கள மாதிரி வலதுசாரிக்கு நெருக்கமான சமூகத்திலையும் பிறக்கலை. ஆனால் அவர் பிஜேபியில் இருக்கிறாருங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. பிஜேபியில் இருக்கிறத வந்து பெரிய அது அவருடைய உரிமை. ஒரு ஒரு நெறியாளர் அந்த சின்ன பையன் அந்த கேள்வியை கேட்டாலே அவருக்கு ஏன் இரிட்டேட் ஆகுது? ஆமாம் எழுதுனார் எங்கள் அண்ணன் தான், இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு அவர் கேட்கலாம். இல்லாட்டா நான் தான் எழுதி கொடுத்தேன், என்ன இதை ஏன்பா இவ்வளோ அப்படி கூட கேட்கலாம். அந்த கேள்வியை கேட்டாலே இரிட்டேட் ஆகிறாரு. இதில் என்ன இருக்குது? பிஜேபியில் இருக்கா ஆமான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆகிறார் அவர்? அதான் இந்த நேர்காணல் மூலமாக வந்து நான் வந்து இளையராஜாவின் தம்பி தான் அப்படிங்கிறது அவர் வந்து நிரூபிச்சிருக்கார். அப்படி தான் எனக்கு சட்டுன்னு அதை பார்க்கும்போது தோணுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த பேட்டியை பார்த்ததுக்கப்புறம் என்ன தோணுச்சு அப்படின்னா, கங்கை அமரன் என்று அவருக்கு பெயர் சூட்டினார் பாருங்க, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமே எனக்கு வந்துருச்சு. என்ன காரணம் அப்படின்னா, கங்கை அமரனுடைய இயற்பெயர் வந்து அமர் சிங். உங்களுக்கு தெரியும் இளையராஜா பேரு ராசையா,
இவர் வந்து அமர் சிங், சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் இளையராஜாவா மாறுறாரு, இவர் வந்து கங்கை அமரனாக மாறுகிறார். அமர் சிங் எப்படி கங்கை அமரனா மாறுகிறார் அப்படின்னா, இப்ப அந்த கங்கை மீது பாத்தீங்கன்னா ஒரு புனித நம்பிக்கை இருக்கு. கங்கை வந்து ஒரு புனிதமான நதி அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவருக்கு வந்து கங்கை அமரன் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா உண்மையில் கங்கை வந்து ஒரு புனிதமான, ஆரோக்கியமான, சுத்தமான நதி கிடையாது. அங்க பிணங்கள் மிதக்கும். ஏறக்குறைய இந்த ஒரு சுகாதார சீர்கேட்டுக்கே ஒரு சின்னமாக அந்த கங்கை நதி இருக்கு. அதுதான் உண்மை, எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனா நம்பிக்கை புனிதமான நதி, யதார்த்தம் அது ஒரு சாக்கடைங்கிறது தான். ஸோ இவருக்கும் அந்த மாதிரி எதிர்காலத்தில் ஒரு புனிதமான மனிதரா வரணுங்கிற நம்பிக்கையில் கங்கை அமரன் பேர் வச்சிருப்பாங்க. ஆனா யதார்த்தத்தில் கங்கை எப்படி இருக்கோ அந்த மாதிரி இவர் சாக்கடை அமரனாக இன்றைக்கு மாறி இருக்கார். ஸோ ஏதோ ஒரு வகையில் பாத்தீங்கன்னா அன்றைக்கே கணித்து தான் இந்த பேரை இவருக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பாஜகவில் தன்னை இணைத்து கொண்ட ஒருத்தர். நீங்க சொன்னீங்க சுகாசினி, மாலன், மற்றவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உயர் சாதியை சேர்ந்தவர்கள். அவங்க வந்து தமிழர்களுக்கு எதிராகவும் இந்துத்துவக்கு ஆதரவாக இருப்பதில் வியப்பில்லை. ஆனா இவர் இருக்காரே அப்படின்ட்டு பொதுவாகவே உங்களுக்கு சொல்லுவாங்கல்ல, பிராமணர்களுக்காவது பாத்தீங்கன்னா ஒரு பூணூல் தான், கங்கைமரன் போன்றவர்களுக்கு அவர்களுடைய நாடி நரம்பெல்லாமே பூணூல் தான். இவர் கருப்பா இருப்பதாலேயே இவர் வந்து ஒரு தமிழ் மண்ணை சேர்ந்தவராக, ஒரு தமிழராக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவருடைய சிந்தனை வந்து வேற மாதிரி இருக்கிறதுனால இவர்களும் ஒரு வகையில் அந்த பிராமணர்களுக்கு சமமானவர்கள் தான். அதனால இவர்கள் வாயிலிருந்து இந்த மாதிரியான ஒரு கருத்து வருவது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியா இல்லை. ஆனா என்னன்னா மக்கள் வந்து இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறத இந்த கங்கை அமரன்கள் உணரணும். அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதற்கான தண்டனை இந்த மக்களிடமிருந்தே இவர்களுக்கு கிடைக்கும். இவர்களுடைய எஞ்சிய காலங்களில் அதை நிச்சயமாக இவர்கள் அனுபவிப்பார்கள், அனுபவிக்க வேண்டும். அந்த காட்சியை நாமெல்லாம் பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமானது. இல்லை எனக்கு அவருடைய, அதாவது ஒரு 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 பண்ணையார்த்தனத்தோட ஒரு சின்ன பையன் ஒரு ஜேர்னலிஸ்ட்டை அணுகுவது அப்படிங்கிறது ஒரு கண்டிக்கத்தக்கது, ஒரு மீடியா பீப்புளாகவே நம்ம அதை ஏற்கத்தக்கது அல்ல. யாரிடம் வேணாலும் ஒரு ஊடகவியலாளர் கேள்வி கேட்கலாம். அவர் இலகணேசனாகவும் இருக்கலாம், திராவிட கழக தலைவராகவும் இருக்கலாம், இந்து முன்னணி தலைவர், ஒரு ஒரு ரிப்போர்ட்டர் ரிப்போர்ட்டர் தான். அவர் என்ன கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்லணும், அவ்வளோதான். இல்லைனா நான் பேட்டி கொடுக்க விரும்பலன்னு சொல்லலாம். ஆனால் இவர்கிட்ட பிஜேபியோட லிங்க் பண்ணுவதையே இரிட்டேட்டிங்காக பார்க்குறாரு. ஆனால் அவர் தான் பிஜேபியில் இருக்கிறார், யாரும் நம்மளா போய் சேர்க்கல. இவர் பிஜேபி வேட்பாளராக நின்றவர் தான், நின்றவர் வேட்பாளராக நின்றவர். இவருக்கு பிஜேபி சொல்றதுல என்ன அசிங்கம்? ஏன் இல்ல அந்த கேப்ப ஒரு திமுக காரரை பார்த்து கலைஞரோட ஒப்பிட்டு பேசினா அவர் இவ்வளவு கோவப்படுவாரு, பெருமை தான் படுவார், ஆமாம் எங்கள் தலைவர் அப்படின்னு பேசுவாரு. ஒரு அதிமுக காரரை பார்த்து எம்ஜிஆரை நீங்க புகழ்ந்தீங்களே கேட்டா நான் இன்னும் புகழ்வேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு காங்கிரஸ்காரர் ஆமா காமராஜரின் தொண்டர்னு. ஏன் பிஜேபியில இருக்கிற ஒருத்தருக்கு மோடியை பற்றி பேசினாலோ பிஜேபியோட அவங்கள இணைச்சு பேசினாலும் ஏன் இவ்வளவு கோபம் வருது? எனக்கு புரியல, எனக்கு இது பேசிக்கே புரியல. பெருமையா அதே கேள்வி நமக்கும் இருக்கு, எதனால இந்த கேள்விக்கு இவர் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகணும் அப்படிங்கறதான் கேள்வி. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை அவங்களுடைய அண்ணனை வந்து ஒரு மாதிரி சிறுமைப்படுத்துற மாதிரியான கேள்வியாக இதை இவர் நினைக்கிறாரோ அப்படி, அந்த இதை நீங்க எழுதி கொடுத்தீங்களா அப்படின்லாம் அவர் கேட்கிற அந்த கேள்வி வந்து தன்னுடைய அண்ணனை சிறுமைப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு நினைச்சு இவருக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. அப்படி கூட இவருக்கு கோபம் வருவதற்கு வந்து வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன்பு தான் இளையராஜாவுக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா இருந்த அந்த பிணக்கு நீங்கி ரெண்டு பேரும் மீண்டும் வந்து சேர்ந்தாங்க. அதுக்கு முன்னே இவர் வந்து இளையராஜாவை பற்றி மிக மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தாரு. இளையராஜாவுக்கும் இவருக்கும் பேச்சுவார்த்தையே இல்லாமலாம் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இளையராஜா தன் வாழ்நாளில் பல விமர்சனங்களை சந்திச்சிருக்காரு, அதில் தரக்குறைவான விமர்சனங்களையும் சந்திச்சிருக்காரு, மாற்றமே இல்லை. ஆனால் அவர் சந்தித்த தரக்குறைவான விமர்சனங்களே ஒரு 10 பொறுக்குனீங்கன்னா அதுல முதல் தரக்குறைவான விமர்சனம் எதுனா கங்கை அமரன் அவர் அண்ணனை பத்தி சொன்னதுதான். உதாரணத்துக்கு தன்னுடைய பாடல்களை பாடும்போது ராயல்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு எஸ்பிபி கிட்ட எல்லாம் கேட்டதுக்கு கங்கை அமரன் சொல்றாரு, நீ கேட்கறதுக்கு உனக்கு என்ன யோக்கியதா இருக்கு, நீயே திருடிதானே இசையமைச்ச, நீ வந்து எம்எஸ்வியுடைய இசையெல்லாம் திருடி இருக்கிய, தியாகராஜ கீர்த்தனைகள்லாம் எவ்வளவு திருடி இருக்க, நீயே திருடி இசையமைச்சிட்டு நீ போய் வந்து ராயல்ட்டி கேட்கறிய, அப்ப எம்எஸ்வி உங்ககிட்ட எவ்வளவு ராயல்ட்டி கேட்கணும், உனக்கு அந்த யோக்கியதை இருக்கா அப்படின்னு இன்னும் கடுமையான வார்த்தையில் இளையராஜாவை வசைப்பாடி இந்த கங்கை அமரன். இன்னைக்கு இளையராஜாவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்னதாக ஒரு அவமானம் வந்துடக்கூடாது, நீ ஒரு பொங்குறார் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அதனால நிச்சயமா இதுக்கு பின்னால என்ன அப்படின்னா வேற ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு செய்தி வந்து ஒரு ஊடக துறைக்குள் வந்து அப்படி பரப்பப்படுது. என்ன அப்படின்னா, அந்த நிறுவனம்
கங்கையம்மனோட பேட்டிக்கு அணுகுனாங்களாம். அப்ப அவர் சொன்னாரா, நான் அரசியல் கருத்தெல்லாம் சொல்ல மாட்டேன், வெறும் சினிமா மட்டும்தான் பேசுவேன்னு நிபந்தனையுடன் அந்த பேட்டிக்கு அவர் சம்மதிச்சாராம். அதை தாண்டி அந்த நிருபர் வந்து அரசியல் கேள்வி கேட்டதுனால இவர் கடுப்பாயிட்டாராம். இப்படி எல்லாம் சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், அப்படி ஒரு கேள்வியை தொடங்கும் போதே, தம்பி நான் ஏற்கனவே அரசியல் வேணான்னு சொன்னேன், அந்த இது வேணாப்பான்னு நீங்க சொல்லியிருக்கலாம். ரொம்ப கேட்டாருன்னா நோ கமெண்ட்ஸுங்களாம். அதையும் மீறி வேணா நீங்க மைக்கை கழட்டி போட்டு போயிடலாம். இவ்வளவு இந்த அளவுக்கு தான் மனித தன்மையுள்ள ஒருத்தர் செய்கிற காரியம். ஆனா கங்கையமரன் செஞ்சதை அதுல நிச்சயமா சேர்க்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனா அவருக்கு இருந்த அந்த கொஞ்ச நெஞ்ச நற்பெயரையும் இந்த பேட்டியின் மூலமா அவரே காலி பண்ணிக்கிட்டார். இன்னும் ஒரு வகையில் வந்து இதை நம்ம பாசிட்டிவா கூட பார்க்கலாம். இந்த பாஜக பின்னால் போகிறவர்களுடைய அந்த முகத்திரை கிழிவது என்பதே இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். அந்த வகையில் இந்த சம்பவத்தையே கூட நம்ம அப்படி பார்ப்பதுதான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. இல்லை, நான் தம்பிகிட்டே பேசினேன், அந்த சங்கர் சர்மாங்கிறது அந்த தம்பியோட பேர். அவர் சொல்கிறாரு, அண்ணே நான் அப்படி சொல்லனே, ஆனால் அவர் சொன்னது உண்மைதான் அப்படின்னாப்புல. தம்பி அரசியல் எதுவும் வேணாம், சினிமாவை பற்றி எது வேணாலும் கேளுங்கன்னு தான் அவர் சொன்னாராம். அப்போ வந்து இந்த பையன் சொன்னானா, இந்த சம்பவத்தை பற்றி கேட்காம உங்கள்கிட்ட இந்த பேட்டியை நகர்த்த முடியாது, இப்படி ஒரு சந்தேகம் அவன் சொல்லிட்டான் கேள்வியை. எனக்கு வந்துனே இந்த சந்தேகம் இருக்குது சார், இந்த சந்தேகத்தை எல்லாரும் கேட்குறாங்க, அந்த அணிந்துரை வந்து இளையராஜா சார் தான் எழுதினாரா அப்படின்னு நான் கேட்குறேன், நீங்கள் சொல்கிற பதிலிருந்து நான் அப்படியே அப்படியே மற்ற கேள்விகளுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல அந்த பையன் சொன்னது. உடனே அது கங்கை பிரச்சரிச்சே நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த கேள்வியே கேட்டிருக்கிறாரு. அதனால் அவர் சொல்கிறது வந்து இவ்வளோ டென்ஷன் ஆனதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் ரொம்ப மிகையாக தான் தெரியுது அந்த ஆட்டிடியூடு. அவர் அல்லது வேற ஏதோ ஒன்றை திசை திருப்புவதற்காக இந்த நேர்காணலை அவர் பயன்படுத்திக்கிட்டாரோ அப்படின்னு நம்மளுக்கு நினைக்க தோணுது இல்லையா? இல்லை, அப்போ இந்த நேரத்தில் அந்த இதில் கமெண்ட்லேயே பலர் போட்டிருக்கிறாங்க, பிஜேபி மீதே அவருக்கு கோவம் இருக்குது போல். ஏன்னா பேசும்போது இளையராஜா கிழிச்சாரான்லாம், ஏதோ கோவத்தில் இளையராஜாவையும் அவர் திட்டுறாரு, கிழிச்சாரா அப்படி இப்படின்னு என்னென்னமோ கேட்குறாரு. ஏதோ பிஜேபி சொன்னதாக கொடுக்குறதா சொன்ன ஏதோ ஒன்று மிஸ் ஆகியிருக்கா, இல்லை அவங்க பின்வாங்கிட்டாங்களா, அந்த கோபம்லாம் சேர்த்து ஏதோ ஒன்று வர வேண்டியதும் வரல, நீங்களும் போட்டு வாட்டுறீங்களேங்கிற கோவத்தில் செய்கிறாங்களாங்கிற மாதிரியும் சில கருத்துக்கள் போகுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஓகே, அதனால் அந்த பேட்டியில் வந்து அவர் வந்து பாஜக நான் ஒரு பாஜகக்காரர் என்று சொல்வதையே அதில் விரும்பலை. அதுதான் நமக்கு இங்கே ஆச்சரியமாக இருக்குது. எந்த ஒரு கட்சிக்காரரும் இப்படி சொன்னது கிடையாது, அவங்கவுங்க பெருமையாக தானே சொல்லுவாங்க. இவர் அப்படி கேட்டாலே அவர் டென்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கான்செப்டை தான் இதில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பாஜகக்காரராக தன்னை அவர் காட்டிக்க விரும்பலை, சொல்லுவதற்கு விரும்பலை அப்படின்னாலும் அவர் இனி பாஜகவிலிருந்து விலகினாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் அவர் மீது குத்திய முத்திரைங்கிறது பாஜகக்காரர் அப்படிங்கிறது தான். அந்த முத்திரையை வந்து கடைசி வரைக்கும் வந்து கங்கையம்மரன் வந்து நீக்க முடியாது. இந்த நேரத்தில் இன்னொரு தகவல் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எதிரில் பேட்டி எடுப்பது ஒரு ஊடகவியலாளன் அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச எண்ணம் மரியாதை கூட இல்லாமல் நடந்த கங்கையம்மரனை எதிர்த்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து இந்த ஊடகங்கள் சார்பாக ஒரு பெரிய கண்டனங்கள் கூட எழலை. அது வந்து எனக்கு மிகப்பெரிய வருத்தம். அதுக்கடுத்து கங்கையம்மரன் தன்னுடைய மனசை தொட்டு ஒரு விஷயத்தை நினைச்சு பார்க்கணும். கங்கையமரன் செய்த ஒரு காரியத்தை இதுவரைக்கும் எந்த ஊடகங்களும் தங்களுடைய ஊடகங்களை அது செய்தியாக வெளியிடலை. ஏன்னா இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அந்த செய்தியை நாம் வெளியிட்டால் இன்றைக்கு தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருக்கிற வெங்கட் பிரபு, பிரேம்ஜி போன்றவர்களெல்லாம் மனக்கஷ்டமடைவார்கள் அப்படிங்கிறதுனாலையும், இளையராஜா மீதான அபிமானத்தின் காரணமாகவும் கங்கையமரன் செய்த ஒரு கேடுகட்ட செயலை ஊடகங்கள் இதுவரைக்கும் செய்தியாக்காமல் அமைதி காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த நன்றி கூட இல்லாமல் இந்த கங்கையமரன் ஒரு வளர்ந்து வருகிற ஒரு இளம் ஊடகவியலாளனுடன் ஒரு கேவலமான ஒரு காரியத்தை வந்து கங்கையமரன் செய்திருக்கிறார். அதை வந்து அவர் நிச்சயமாக இதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். அதே நேரம் நாம் செய்த காரியத்தை இந்த ஊடகங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு நினைக்க வேணாம். தெரிந்தும் ஏதோ ஒரு காரணத்தினால் அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். அதே நேரம் இதே மாதிரி அவர் தொடர்ந்து தன்னுடைய செயல்பாடுகளை தொடர்ந்தார்னா அந்த ரகசியத்தையும் இந்த ஊடகங்கள் வந்து வெளியிட்டுடும் அப்படிங்கிறத அவர் நிச்சயமாக நினச்சி பார்க்கணும். அதை வந்து நான் அவருக்கு ஒரு எச்சரிக்கையாகவே இந்த நேர்காணல் மூலமாக நான் சொல்கிறேன். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இருக்குது. கண்டிப்பாக அவர் பார்த்தாருனா அது என்ன ஏதுன்னு அவரே பதறிட்டு கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் அவருடைய பற்றிய ரகசியம் வெளியிடுவது இல்லை வெளியே தெரியாமல் போகிறதுங்கிறது ரொம்ப முக்கியமாகங்கிறத விட ஒரு ஊடகத்தை அவமானப்படுத்திட்டு எப்படி வேணாலும் போகலாம், எவ்வளோ கேவலமாக வேணாலும் ஊடகங்களை ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மனநிலைங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு ஊடகையாளராக நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா அவர்
அந்த பையன்ட்ட நீங்கள் தப்பாக பேசுகிறீங்கன்னு சொல்லலாம், திட்டலாம், எல்லா வேணால் உரிமையாக இருக்குது, மைக்கை நீ கழட்டி போட்டு போகலான்னு. உரிமையில் பேசுகிறதும் நீங்கிறதும் வாங்கிறதும் ரொம்ப மோசமாக அவர் நடந்துக்கிட்டது நமக்கே அதிர்ச்சியாக தான் இருந்தது. அதையெல்லாம் அவர் தவிர்க்கணும். இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம், இப்போ பாஜக தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் தொடர்ச்சியாக சினிமாக்காரர்களை குறி வைக்கிறாங்களோன்னு வருது. ஏன்னா விஜய் அவர்களுடைய அப்பா கூட மோடி மாதிரி ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளரை பார்த்தது இல்லைன்னு பாண்டேட்ட பேட்டி கொடுத்துருக்கிறாரு. இளையராஜா ஒப்பிட்டதில் என்ன தவறுன்னு கேட்டிருக்கிறாங்க. இவங்க எப்படிப்பட்ட ஆட்களை செலக்ட் பண்ணுறாங்க பிஜேபி? அதாவது ரிட்டையர்டானவங்க இல்லை ஓரளவு ஃபெமிலியர் ஆனவங்க, என்ன கேட்டகிரியில் பிஜேபி இந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க? அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விஜய் வந்து பிஜேபி பக்கம் மெல்ல மெல்ல சாய்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது சில பேர் கூட இது என்ன, அது லாஜிக்கே இல்லாமல் இருக்கு, ஜோசப் விஜய் அப்படின்னு வந்து லெட்டர்பேடில் அறிக்கை வெளியிட்ட விஜயா பிஜேபி பக்கம் சாய்வதெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனாலும் நான் தொடர்ந்து சொல்கிறேன், அவர் பிஜேபி பக்கம் சாஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கடுத்து விஜய் அப்படி ஒரு ஸ்டாண்டு எடுத்தது தெரிந்து தான் இன்னைக்கு எஸ்ஏ சந்திரசேகரே அப்படி ஒரு கருத்தை சொல்கிறாரு. நாளைக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நான் சொல்லித்தான் என் பையன் செஞ்சான் அப்படின்னு கிளைம் பண்ணுறதுக்காக இன்னைக்கு வந்து மெல்ல அந்த இதை தகவலை அவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெரியும், பாஜக நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களின் ஆட்சியை பிடித்தாலும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாஜகங்கிறது ஒரு செல்லா காசு, எந்த காலத்திலும் அவர்களால் பார்த்தீங்கன்னா வளர முடியாது, இங்கு வந்து மக்களை ஆள முடியாது, அதுதான் உண்மை. அதனால ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் நம்ம கட்சியை வளர்க்கணும், எதிர்காலத்தில் ஆட்சியை பிடிக்கணுங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய வந்து ஒரு குறி எண்ணமாக இருக்குது. அதனால அவங்க என்னென்ன வழியிலெல்லாம் பண்ணலாமோ அந்த ஆதரவுகளை திரட்டலாமோ அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய ஒரு அசைன்மெண்ட் தான் இந்த மாதிரி சினிமாக்காரர்களை வளைத்து அவர்கள் மூலமாக பாஜகவுக்கு இந்த நற்சான்றிதழ் வழங்க வைப்பது. அதுலேயும் கூட பாஜக எந்த அளவுக்கு அவுடேட்டடாக இருக்கு அப்படின்னா, ரிட்டையர்டான சினிமாக்காரர்களை தேடி போய் அவர்களை வச்சு பாஜகவை புகழ வைப்பது என்பது ஒரு ஓட்டு கூட பாஜகவுக்கு கூடுதலாக கிடைப்பதற்கு உதவவே உதவாது. இந்த யதார்த்தம் கூட தெரியாம பாக்யராஜ், எஸ்ஏ சந்திரசேகர், இளையராஜா அப்படின்னு போறது பாஜகவுக்கு நிச்சயமா வந்து ஒரு நன்மையை கொடுக்காது அப்படிங்கிறது தான். அதே நேரம் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க, ஒரு எஸ்ஏ சந்திரசேகர் சர்டிபிகேட் கொடுக்கறதுனாலயே தமிழ்நாட்டு மக்கள்லாம் திரண்டு போய் பாஜகவுக்கு வாக்களிச்சிருவாங்களா என்ன? பாஜகவை பொறுத்தவரை தமிழ் மக்களுக்கு ஒரு விரோதமான கட்சி, மக்களுக்கு மக்களிடையே பார்த்தீங்கன்னா இந்த மத மோதலை ஏற்படுத்தி ஒரு பிரிவினையை உண்டாக்குகிற ஒரு கட்சி அப்படிங்கிறது மக்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால இந்த மாதிரியான ரிட்டையர்ட் கேஸுகள் எல்லாம் சர்டிபிகேட் கொடுத்து பாஜகவுக்கு வந்து மக்கள் நிச்சயமா ஓட்டளிக்க மாட்டாங்க. தமிழ் சினிமாவில் என்ன நடக்குது, இந்த நடிகர் நடிகைகள் எப்படி தமிழ்நாட்டினுடைய மரபிலிருந்து கருத்திலிருந்து வித்தியாசமான கருத்துக்களை துணிஞ்சு பேசுகிறாங்க, என்ன நிர்பந்தம், என்னென்ன விஷயங்களில் அவங்க மாட்டியிருக்கிறாங்க, இப்படி பேசுவதனால் என்ன பலன் அவர்களுக்கு கிடைக்கும், இதை தமிழ்நாடு எப்படி அணுகும் என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாக அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறதுனால பல்வேறு விஷயங்களை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொன்னீங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு பின்னால் என்னென்ன திரை மறைவுக்கு பின்னால் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் ரொம்ப விரிவாகவே நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி சார். நன்றி.